إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, மக்கோடை என்ற உங்களுடைய ஊரில் அல்லாஹுடைய மார்க்கத்திலிருந்து ஒரு சில சில இதிகளை படித்துக் கொள்வதற்காக இந்த பள்ளிவாசலால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த மகாநாட்டிலே ஆண்களும் பெண்களுமாக கலந்திருக்கின்றீர்கள். இந்த நல்ல நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு உரையிலும் இந்த சமுதாயத்துக்கு சொன்ன ஒரு செய்தியை ஞாபகித்தவனாக இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை, வழிகாட்டுதலில் சிறந்தது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல், காரியங்களில் செயற்பாடுகள் மிக மிக மோசமானது பிதுஅத்துக்கள், பிதுஅத்துக்கள் அனைத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் ஒரு மனிதனை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஞாபகப்படுத்தியிருக்கிறார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த சிறந்த வார்த்தையை பின்பற்றக்கூடியவர்களாக, உலகத்திலே ஆக சிறந்த வழிமுறையான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்களாக, அல்லாஹுடைய தூதர் எச்சரித்த அந்த நூதனமான அவர் காட்டித்தராத அந்த செயற்பாடுகளில் இருந்து இறைவனிடத்தில் முதல் முதலாக நான் பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரைக்குள்ளே நான் உரைகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு அகீதாவை பாதிக்கும் அம்சங்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் கோடான கோடி மக்களை படைத்து அவர்களில் குறிப்பிட்ட சாராரை முஸ்லீம்களாக களிமா சொன்ன மக்களாக அல்லாஹ் ஆக்கி, அந்த களிமா சொன்ன அந்த மக்களிலும் சரியான சத்திய பாதையை விளங்கி தூய்மையான அகீதாவை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். தூய்மையான இந்த அகீதாவை புரிந்து கொள்வதில் முஸ்லீம்களாகிய நாங்கள் நிறையவே தவறு செய்கிறோம். ஈமான் பற்றி, தௌஹீத் பற்றி, தூய்மையான அகீதா பற்றி எங்களுக்கெல்லாம் தெளிவில்லாமல் இருக்கின்றது. திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஆல இம்ரான் 85வது வசனத்திலே ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறார், வமன் யப்தகி கைரல் இஸ்லாமி ஃபலன் யுக்பல மின்ஹு. யாரெல்லாம் இந்த பூமியில் இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை எடுத்து நடக்குகிறார்களோ, அதற்காக வேண்டி யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ, அதற்காக வேண்டி யாரெல்லாம் பணம் செலவழிக்கிறார்களோ, அதற்காக வேண்டி யாரெல்லாம் காலத்தை இந்த உலகத்தில் செலவழிக்கிறார்களோ, அந்த இஸ்லாம் அல்லாத அந்த அகீதாவை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களுடைய அந்த கொள்கை இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வஹுவ ஃபில் ஆகிரத்தி மினல் காசிரீன். நாளை மறுமை நாளிலே
தெளிவான இந்த இஸ்லாம் மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்காத இந்த மனிதனுடைய கொள்கை கோட்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படாத பட்சத்தில் இந்த மனிதன் நஷ்டவாளியாக இருப்பான் என்ற செய்தியை அல்லாஹ் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறான். இஸ்லாம் மார்க்கம்தான் மார்க்கம். அந்த மார்க்கத்துடைய அடிப்படைகள் அல்லாஹ் தனது வேதத்தில் சொல்லியிருக்க வேண்டும். அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட செய்திகளை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்திருக்க வேண்டும், சொல்லியிருக்க வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும். இதை தவிர இந்த உலகத்தில் யாரெல்லாம் இஸ்லாம் என்று சொல்கிறார்களோ, இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாடுகள் இப்படித்தான் நாங்கள் இருக்க வேண்டும் என்று யாரெல்லாம் சொல்கிறார்களோ, அவர்கள் அதனை திருமறை அல்குர்ஆனில் இருந்து எடுத்துக்காட்ட வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளில் இருந்து அவர்கள் எடுத்துக்காட்ட வேண்டும். அது இல்லாத பட்சத்தில் இந்த சமுதாயத்தில் யாரெல்லாம் அல்லாஹ் கொண்டு வந்த மார்க்கத்தில் கையடித்து மக்களை திருப்திப்படுத்துவதற்காக, தங்களுடைய மதிப்பை சமுதாயத்திலே கூட்டிக் கொள்வதற்காக, இந்த சமுதாயத்திலே எங்களுக்கு நிறைய மக்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக பிழையான கொள்கைகளை யாரெல்லாம் இந்த மக்களிடத்திலே திணித்து அவர்களை அதற்குள்ளே தள்ளிவிடுகிறார்களோ, தள்ளிவிட்டவர்களும் நஷ்டவாளிகள். அந்த கொள்கையை பற்றி இந்த உலகத்திலே சிந்திக்காது அவர்களுக்கு பின்னால் போன மக்களும் நஷ்டவாளிகள் என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி தருகிறார். அது என்ன கொள்கை அன்பார்ந்தவர்களே? அந்த கொள்கைக்குத்தான் அல்லாஹ் என்னையும் உங்களையும் படைத்தார். வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியபுதூன், மனித இனத்தையும் ஜின்னினத்தையும் என்னை வணங்குவதற்காக வேண்டியே அன்றி நான் படைக்கவில்லை. ரப்புல் ஆலமீன் ஆகிய என்னை நீங்கள் ஒருமைப்படுத்த வேண்டும். உலகத்தை படைத்து ஆளுகின்ற ரப்பாகிய அல்லாஹுவை ஏகத்துவப்படுத்த வேண்டும். அவனுக்கு எந்த விதத்திலும் நீங்கள் உலகத்திலே இணை கற்பிக்க கூடாது. அது சிறியதாக இருந்தாலும் சரி, அது பெரியதாக இருந்தாலும் சரி, இதுக்குத்தான் உலகத்தில் நான் உங்களை படைத்தேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். நபிமார்களை இந்த உலகத்துக்கு அல்லாஹ் ஏன் அனுப்பினான் தெரியுமா? எதை சொல்வதற்காக இந்த உலகத்தில் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி அல்லாஹ்வுடைய தூதரோடு நபித்துவத்துடைய அந்த முத்திரையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதித்தான் என்பதை சொல்லும் பொழுது சூரத்து நஹலிலே 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், وَلَقَدْ بَعَثْنَا فِي كُلِّ أُمَّةٍ رَسُولًا, உலகத்தில் வாழ்ந்த எல்லா சமுதாயங்களுக்கும் நபிமார்களை நாங்கள் அனுப்பினோம், தூதர்களை நாங்கள் அனுப்பினோம். ஏன் அனுப்பினோம் தெரியுமா? அந்த தூதர்களுக்கு நாங்கள் என்ன கட்டளை பிறப்பித்தோம் தெரியுமா? அந்த தூதர்கள் இந்த சமுதாய மக்களுக்கு எதை சொல்ல வேண்டும் என்று நாங்கள் படித்தோம் தெரியுமா? அனிஅபுதுல்லாஹ வஜித்தனிபுத்தாகூத், மக்களே நீங்கள் உலகத்தாரை ரட்சித்து பரிபாலிக்க கூடிய இறைவனை ஒருமைப்படுத்துங்கள், அவனுக்கு எந்த விதத்திலும் நீங்கள் இணை கற்பிக்காதீர்கள், அவனை என்று இந்த உலகத்திலே யாரையும் நீங்கள் கடவுளாக எடுத்துக் கொள்ளாதீர்கள், வஜித்தனிபுத்தாகூத், அவனை என்று இந்த உலகத்திலே வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் நீங்கள் இந்த உலகத்திலே தவிர்த்து வாழுங்கள் என்று சொல்வதற்காகத்தான் நபிமார்களை வாடையடி வாடையாக அல்லாஹ் அனுப்பினான் என்ற செய்தியை நமக்கு சொல்லி தருகிறான். கல்லை நீ வணங்காதே, மரங்களை கடவுளாக எடுத்து அல்லடத்தில் நீ தேவையை கேட்காதே, இந்த உலகத்தில் உன்னுடைய பார்வையில் நல்ல மனிதர்கள் என்று மனிதர்கள் இருந்திருப்பார்கள், அவர்கள் சில பொழுதுகளில் மரணித்திருப்பார்கள் அல்லது சில பொழுதுகளில் இந்த உலகத்திலே வாழ்வார்கள். இறைவனுக்கு என்று இருக்கக்கூடிய அதிகாரங்களை அவர்களில் எவருக்கும் நீ கொடுக்க கூடாது. உலகத்தில் இறைவனை தவிர இருக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் தாகூத் என்று சொல்கிறார். இவர்களை நீங்கள் வணங்கக்கூடாது, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய பண்புகளை கொடுக்க கூடாது என்பதை மக்களுக்கு தெளிவாக சொல்வதற்காக வேண்டி நூஹ் நபியை அல்லாஹ் அனுப்பினான், மூசா நபியை அல்லாஹ் அனுப்பினான், இப்ராஹிம் நபியை அனுப்பினான் அல்லாஹ்,
வரலாற்று நெடுகிலும் வந்த நபிமார்கள் சொன்ன ஒரே செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள். அல்லாஹ் அல்லாத எதையும் இந்த உலகத்திலே நீங்கள் வணங்கக்கூடாது, பிரார்த்திக்க கூடாது என்ற செய்தியை வல்லவன் ரஹ்மான் அந்த நபிமார்களுக்கு பறித்தனதாக தன்னுடைய வேதத்திலே சொல்லி காட்டுகிறார். அதன் ஊடாகத்தான் சுவர்க்கம் கிடைக்கும், அதன் ஊடாகத்தான் மறுமையில் சாதா என்று சொல்லக்கூடிய நல்ல பாக்கியம் கிடைக்கும், அதன் ஊடாகத்தான் சுவர்க்கத்துக்கு போவதற்காக வலதுகரத்திலே அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா பட்டோடையை வலதுகரத்திலே கொடுப்பான். யாரெல்லாம் இந்த நியதிக்கு மாற்றமாக இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்கிறார்களா, கவலையோடு இருப்பார்கள். இடதுகரத்திலே பட்டோடை கொடுக்கப்படும், நரகத்துக்கு இழுத்து தூக்கி கொண்டு போய் என்ன செய்யப்படும், வீசப்படும் என்பதை அல்லாஹ் திருமறை அல் குர்ஆனிலே பல இடங்களில் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இந்த நபிமார்களுடைய வரிசையில் வந்தவர்தான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதரும் வித்தியாசமாக எதையும் சொல்லவில்லை. மக்களுக்கு இந்த தூய்மையான இந்த அகீதாவை தான் மக்களுக்கு போதித்தார்கள். மக்காவிலே பிறந்து வாழ்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 வருடங்களை அதற்காக செலவழி செய்தார்கள். 10 வருடங்களாக ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் தட்டினார்கள், கோத்திர கோத்திரமாக ஏறி இறங்கினார்கள். அதற்காக வேண்டி அந்த மக்கள் என்ன செய்தார்கள், முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் என்ன செய்தார்கள், ஒதுக்கினார்கள், பல இன்னல்கள் கொடுத்தார்கள். அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை மறுத்தார்களா? பூமியிலே அல்லாஹ்வை மறுக்கவில்லை யாரும். அவர்கள் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டுதான் அவர்கள் வாழ்ந்தார்கள். முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், அல்லாஹ்வை அவர்கள் மறுக்காமல் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களா? கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாப்பா, அவருடைய வாப்பட பேர் என்ன, வாப்பட பேர் என்ன, அப்துல்லா. அப்துல்லா என்ன, அல்லாஹ்வுடைய அடியான். அந்த மக்கள் அல்லாஹ்வை நம்பியிருந்தார்கள். அல்லாஹ்வை நம்பின ஒரே காரணத்தால் அந்த மக்கள் என்ன செய்தார்கள், பிள்ளைகளுக்கு பெயர் வைத்தார்கள். எப்படி தெரியுமா, அப்துல்லா என்று பெயர் வைத்தார்கள். அப்துல் முத்தலிப் யாரு, அல்லாஹ்வுடைய தூதர் பிறப்பதற்கு முன்னாலே கஅபாவை பரிபாலித்த ஒரு மனிதர். கஅபாவை இடித்து தரைமட்டமாக்குவதற்கு யமன் நாட்டில் இருந்து ஆபிரகாவுடைய படை வந்து பாலை வனத்திலே கூடாரத்தை அடித்துவிட்டு அப்துல் முத்தலிபுடைய ஒட்டகங்களை எல்லாம் கொண்டு போய் நிறுத்தாட்டி விட்டு அப்துல் முத்தலிபை அந்த இடத்துக்கு வரவழைப்பதற்காக அப்படியான ஒரு வேலையை செய்தார். அப்துல் முத்தலிபுடைய சேவகன் வந்து இப்படி எல்லாம் நடந்திருக்கின்றது என்று சொன்ன உடனே அப்துல் முத்தலிப் அவசரமாக ஓடுகிறார் ஆபிரகாம் மன்னனை சந்திப்பதற்காக. என்ன பேசியிருக்க வேண்டும் போய், நாங்கெல்லாம் காலங்காலமாக வணங்கி வருகிறோம் கஅபத்துல்லா, நீ இப்ப வந்திருக்கிறாய், இதை உடைப்பதற்கு வந்திருக்கிறாய், நீ உடைக்க வேண்டாம், நீ கேட்குகின்ற பொருட்கள் பணங்கள் அனைத்தையும் நாங்கள் உங்களுக்கு தரகுறோம் என்றுதானே சொல்லியிருக்க வேண்டும் இந்த அப்துல் முத்தலிப். இந்த அப்துல் முத்தலிப் என்னுடைய உங்களுடைய உலக முஸ்லிம்களுடைய பார்வையில் யார், அவர் ஒரு முஷ்ரிக். ஆனால் என்ன சொன்னார் தெரியுமா, ஆபிரகாவை சந்தித்து என்ன சொன்னார் தெரியுமா, நீங்க என்னுடைய ஒட்டகங்களை எல்லாம் எடுத்து வந்திருக்கிறீங்க, என்னுடைய ஒட்டகங்களை நீங்கள் என்னிடத்தில் திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று சொல்கிறார். ஆச்சரியமாக இருந்தது ஆபிரகாவுக்கு. நம்ம வந்திருக்கிறதே கஅபாவை உடைக்கிறதுக்கு, கஅபாவை பரிபாலிக்கின்றவர்களில் முதன்மையான குறைசிகளின் தலைவர் அப்துல் முத்தலிபுடைய பேச்சை கேட்கும் பொழுது சிரிப்பாக இருந்தது. நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க, ஒட்டகத்துக்கு சொந்தக்காரன் நான், என் ஒட்டகத்தை தான் நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க, என்னுடைய ஒட்டகத்தை நீங்கள் என்னிடமே நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள். இதோ இருக்கிற இந்த கபா, கபாவுக்கு சொந்தக்காரன் ஒரு ரப்பு இருக்கிறான், அவன் அல்லாஹ், அந்த கபாவை அவன் பாதுகாத்து கொள்வான் என்பதாக அப்துல் முத்தலிப் சொல்லிவிட்டு தன்னுடைய ஒட்டகங்களை எடுத்துக்கொண்ட வரலாற்றை நானும் நீங்களும் அறிகிறோம்.
அல்லாஹ் மறுத்தாங்களா? அல்லாஹ் மறுத்தாங்களா அன்பாந்தவர்களே? அல்லாஹ்வை மறுக்கவில்லை, அல்லாஹ்வை ரப்பாகத்தான் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய காபத்துல்லாவை அல்லாஹ் பாதுகாப்பான் என்பதாக அப்துல் முத்தலிப் ஆபிரகாவிடம் சொல்லும் அளவுக்கு அல்லாஹ்வின் மீது அந்த மக்களுக்கு நம்பிக்கை இருந்தது. இப்போ ஏன் அல்லாஹ் அவர்களை எல்லாம் முஷ்ரிக்குன்னு சொன்னா? இது என்ன கொள்கை? சரியான கொள்கையிலே தானே இருந்திருக்கிறா. நானும் நீங்களும் என்னுடையவும் உங்களுடையவும் பார்வையில் பார்த்தால் அப்துல் முத்தலிப் என்பவர் சரியான கொள்கையில் தான் இருந்திருக்கிறார். அல்லாஹ்வை நம்பியிருக்கிறார். நம்பின அடையாளத்தினூடாக தன்னுடைய மகனுக்கு அப்துல்லா என்று பெயர் வைத்திருக்கிறார். நம்பின அந்த நம்பிக்கையுடைய வெளிப்பாடு காபத்துல்லாவை அல்லாஹ் பாதுகாப்பான் என்று ஆபிரகாவிடம் சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வை பற்றி நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. இந்த அகீதா இல்லாமல் அன்பாந்தவர்களே, நபிமார்களை அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பினான் என்ன? வானத்தை படைச்சவன் அல்லாஹ், பூமியை படைச்சவன் அல்லாஹ், தண்ணீர் தருகின்றவன் அல்லாஹ் என்று சொல்வதற்கு அல்லாஹ் அனுப்பினான் கிடையாது. உலகத்தில் வரலாற்றில் வாழ்ந்த ஏராளமான இறை மறுப்பாளர்கள், அகீதாவில் நெருபுரண்டவர்கள் இதை நம்பித்தான் இருக்கிறாங்க. சாப்பாடு தார யாரப்பா? அல்லாஹ் எங்களுக்கு சாப்பாடு தாரா? கண்ணை தந்தது யாரு? அல்லாஹ். உடம்புக்கு உயிரை தந்தது யாரு? அல்லாஹ். நோயை தருபவன் யாரு? அல்லாஹ். நோயை குணப்படுத்துற யாரு? அல்லாண்டு இந்த உலகத்தில் எந்த முஸ்லீமாவது சொல்லாமல் மறுப்பானவர்களே, முஸ்லீம் என்ற பெயரில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம்களும் அல்லாஹ்வை அந்த விதத்தில் நம்பித்தான் இருக்கிறாங்க. எங்க புலவிட்டிருக்கிறாங்க? வரலாற்றில் புலவிடக்கூடிய அதை திருத்தத்தான் அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா இந்த நபிமார்கள் அனுப்பினான். அந்த அகீதா பற்றி, உலூகியத்து பற்றி, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துக்கள் பற்றி நிறைய சகோதரர்களுக்கு தெரியாது. அதிலே அல்லாஹ்வுக்கும் செய்கிறார்கள், அல்லாஹ் அல்லாதவர்களையும் அந்த இபாதத்தில் இணைத்து கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நானும் நீங்களும் பார்க்கிறோம். இந்த நம்பிக்கையில நானும் நீங்களும் சரியா வராத வரையில் எங்களுடைய எந்த இபாதத்துக்களும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். குர்ஆனை நீங்க புரட்டி பார்த்தா குர்ஆனிலே ஏராளமான இடங்களில் நன்மையான காரியங்களை செய்வதற்கு அல்லாஹ் பணிக்கும் பொழுதெல்லாம் வாமிலு சாலிகாத், நன்மையான இந்த இபாதத்துக்களை நீங்கள் செய்வதற்கு அல்லாஹ் பணிக்கின்ற ஒவ்வொரு வசனங்களையும் புரட்டி பாருங்கள். அந்த வசனத்துக்கு முன்னால் அல்லாஹ் என்ன கொண்டு வருகிறான்? சுவர்க்கம் தருகிறேன் என்று சொல்லக்கூடிய இபாதத்துக்களை சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகங்களை படித்து பாருங்கள். மறுமையிலே உங்களுக்கு ஈடேற்றம் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய இபாதத்துக்களை சொல்லும் பொழுதெல்லாம் அல்லாஹ் அதற்கு முன்னால் எதை கோடிட்டு காட்டுறான் தெரியுமா? ஈமான் அல்லாஹ் கோடிட்டு காட்டுகிறான். நல்லமல்கள் செய்தவர்களை தவிர ஈமான் இல்லாமல் எந்த நன்மையும் கிடையாது. ஈமான் இல்லாமல், அகீதால ஃபியூர் இல்லாமல், அகீதாவில் தெளிவில்லாமல், தெளிவான அகீதாவில் எங்களுடைய பயணத்தை நாங்கள் மேற்கொள்ளாமல் இருந்தால் என்னுடைய உங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தர்மங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நானும் நீங்களும் இந்த இடத்தில் இறைவனுக்காக வேண்டி மார்க்க உபன்யாசத்தை கேட்பதற்கு வந்தால் அல்லாஹ் என்ன நன்மைகளை தருகிறானோ அந்த நன்மை அகீதா சரியாக இல்லாமல் இருந்தால், இறைவனை நம்பக்கூடிய அந்த தன்மை ஒரு இடத்தில் இல்லாமல் இருந்தால் அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எடுக்கின்ற எந்த முயற்சிகளுக்கும் அல்லாஹ் நன்மையை தரப்போவதில்லை என்பதை நம்ம தெளிவாகவே புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இந்த அகீதா, இந்த தெளிவான இந்த கொள்கையை பாதிக்கிற அம்சங்கள் என்ன என்ன அம்சங்களை நம்ம செய்கிறோம் தெரிஞ்சிருந்தா தானே நமக்கு தவிந்து கொள்ளலாம். வட்டி எடுப்பான், தவறுண்டு அவனுக்கு தெரியும். விபச்சாரம் செய்வான், தவறுண்டு தெரியும். மறுவானம் குடிப்பான், தவறுண்டு தெரியும். தெரிஞ்சிருவான். ஒரு 5 வருஷம் வட்டி எடுத்திருப்பானா? தவறு. அதனாலதான் யாருக்கும் தெரியாம போய் வட்டி எடுக்கிறா.
குடிப்பா, உமக்கு தெரியா, பாப்பாக்கு தெரியாது, ஊராளுக்கு தெரியாது, பொண்டாட்டிக்கு தெரியாது, குடிச்சிட்டு வருவான். ஏன் ஒழிச்சு குடிக்கணும்? தவறுண்டு விறங்குது, தவற மறைச்சின்னு செஞ்சின்னு வாரா, விபச்சாரத்துக்கு போவா, சொல்லி சொல்லியா போவா? மனைவிக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது, ஊராருக்கு தெரியாது, தப்புண்டு தெரியும். அந்த தப்பை எப்படி செய்வான்? அந்த தப்பை தெரிஞ்சு கொண்டு தப்பை மறைத்து மறைத்து செய்வான். இவன் எல்லாம் திருந்திடுவான். அன்பார்ந்த சகோதரர்களே, நம்ம கொண்டிருக்கின்ற இந்த தெளிவான இந்த அகீதாவை பாதிக்கக்கூடிய அம்சங்கள் என்ன என்பதை நம்ம புரிஞ்சிருக்கணும். நம்ம தெரியாம இருந்தா நம்ம எல்லாம் நஷ்டவாளிகளாக நம்ம வாரும். சயனட் மாதிரி இது எந்த இடங்கள்ல பூரும்ங்கிறது நமக்கு யாருக்கும் தெரியாது. அந்த விவகாரங்களை படித்து தெரிந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்குத்தான் இப்படியான ஒரு தலைப்பு போடப்பட்டிருக்கின்றது. அதிலே முதலாவது அம்சம் என்ன தெரியுமா அன்பாந்தவர்களே? ஏராளமான செய்திகள் இருந்தாலும் அதிலே மிக மிக முதன்மைப்படுத்தப்பட வேண்டியது ஆரம்பமானது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் நுழையக்கூடாதது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஷிர்க் என்ற அம்சம். ஷிர்க் என்றால் என்ன? உலகத்தில் அல்லாஹ் முதல் முதலாக தடுத்ததில் முதன்மையாக இருக்கின்றது ஷிர்க். அல்லாஹ் விபச்சாரத்தை தடுக்கிறதுக்கு முன்னால, வட்டியை தடுக்கிறதுக்கு முன்னால, சண்டை பிடிக்கிறத தடுக்கிறதுக்கு முன்னுக்கால அல்லாஹ் உலகத்தில் தடேன்னு ஒன்று கொண்டு வந்துட்டா அது என்ன தெரியுமா அன்பார்ந்தவர்களே? அதுதான் இணை வைப்பு என்று சொல்லக்கூடிய மிக பாதகமான ஒரு செயற்பாடு. சாதாரண விவகாரம் கிடையாது. நான் இப்ப ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், பாவங்களை செய்யறவங்க பாவம் என்று பின்னால் அவனுக்கு தெரிய வரும். தெரிஞ்சா அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்வான். ஆனால் சிறுக்கான அம்சங்கள் இபாதத் என்ற போர்வையில் செய்யக்கூடிய ஏராளமான சகோதரர்கள் அதை பாவமாக அவர்கள் பார்க்க மாட்டார்கள். பாமா பார்ப்பார்களா? பாவமாக அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத ஒரு விவகாரத்தை நான் செய்கிறேன் என்ற மனப்பான்மை அவர்களுக்கு வராமல் இருக்கின்றது. அதனாலதான் அவ்வாறான பாவங்களில் இருந்து அவர்கள் கலந்து கொள்ளாமல் அவருடைய மரணம் வரைக்கும் அந்த சிறுக்கான அந்த காரியங்களை இந்த உலகத்திலே மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு காட்சியை நம்ம இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிறோம். சிறுக்குண்டா என்ன? சிறுக்குண்டா என்ன அன்பாந்தவர்களே? படைத்த ரஹ்மான் இறைவனோடு சேர்த்து, இறைவன் அல்லாதவர்களை அவனோடு சேர்த்து நம்ம வணங்குறதுக்கு நம்ம என்ன சொல்வோம் தெரியுமா? இணை வைப்பு என்று நம்ம சொல்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சத்தியத்தை சொன்ன நேரத்தில், அந்த மக்கள் படைப்பாளனாக ரப்பை ஏற்றுக்கொண்ட அந்த நேரத்தில், அவர்கள் இந்த உலகத்தில் எதை மறுத்தார்கள் தெரியுமா? அந்த காபத்துல்லாவை சுற்றி வருடத்துக்கு 360 சிலைகளை வைத்து அவர்கள் வணங்கி அவர்கள் அல்லாஹ்வை மறுக்கவில்லை. நபியே, நீ அவரிடத்துல போய் கேட்டுப்பாரு, காரை தந்தவ யாரு, கண்ணை தந்தவ யாரு, உனக்கு உணவளிக்கிறவ யாரு என்றெல்லாம் அந்த மக்களிடத்தில் கேட்டால் அந்த மக்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? அல்லாஹ் என்று சொல்வார்கள். கடலிலே பிரயாணம் செய்து கடல் அலைகளில் அவர்கள் போகக்கூடிய அந்த போட், அந்த வாகனம் கடல் அலைகளில் அங்கு மிங்குமாக ஆடி அது நீருக்குள் மூழ்கக்கூடிய சந்தர்ப்பம் வரும் பொழுதெல்லாம் அல்லாஹ்வே எங்களை பாதுகாக்கிற என்று அந்த மக்கள் அழைப்பார்கள். அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து தரைக்கு கொண்டு வந்து விட்டதுக்கு பின்னால பாதுகாத்த அல்லாஹ்வை மறந்து அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை கப்பிக்க கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அவர்கிட்ட கேட்டு பாருங்க, அல்லாஹ்வை நம்பின நீங்க ஏன் இந்த விக்கிரகங்களிடத்திலே உங்களுடைய தேவைகளை நீங்கள் ஏன் கேட்கிறீர்கள்? காலத்துக்கு காலம் சிறுக்குடைய வடிவங்கள் மாற்றம் பெற்று வரும் அன்பார்ந்தவர்களே. நூஹ் நபியுடைய காலத்தில் ஒரு விதம், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ஒரு விதம்,
இப்ராஹிம் நபியுடைய காலத்தில் ஒரு விதம், வரலாற்றில் வந்த நபிமார்களுடைய காலத்தில் சிறுக்குடைய வடிவங்கள் அப்படியே வித்தியாசமாக வந்தது. வர வர அல்லாஹ் நபிமார்கள் அனுப்பினான். முஹம்மது நபியுடைய காலத்தில் சிறுக்குடைய வடிவங்கள் வித்தியாசமான முறையில் தோன்றியது. சிலைகளுக்கு சாஸ்தாங்கம் செய்தார்கள், சிலைகளை வைத்து தேவைகளை முறையிட்டார்கள், சிலைகளிடத்தில் மண்டியிட்டார்கள், சிலைகளுக்காக இறைவனுக்கு செய்ய வேண்டிய சுஜூதை என்ன செய்தார்கள், சிலைகளுக்காக செய்தார்கள். கேட்டு பாருங்க, நீங்க போய் நபியே நீங்க ஏங்கப்பா இவங்கள்ட்ட இந்த தேவையெல்லாம் கேட்கறீங்க, நீங்க கேட்டா என்ன சொல்வாங்க தெரியுமா? அவர்கள் ஒரு செய்தியை சொல்வார்கள். அல்லாஹ் சூரா ஜுமர் 38வது வசனத்திலே சொல்கிறான், வானத்தையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று கேட்டால், அல்லாஹ் தான் அப்பா இவளை படைத்தான் என்று சொல்வார்கள். வல்லதீன அத்தகது மின் தூனில்லாஹி அவுலியா, அல்லாஹ்வை விட்டு போட்டு இந்த உலகத்தில் மனிதர்களை மரங்களை கற்களை இறைவனுடைய படைப்புக்களை தங்களுடைய அவுளியாவாக நேசத்துக்குரியவர்களாக சாஸ்தாம்சங் செய்யக்கூடியவர்களாக தேவைகளை கேட்கக்கூடியவர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ நபியே அவரிடத்தில் அவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? ஏன் அதை செய்வார்கள் தெரியுமா? அவர்கள்ட்ட கேட்டா என்ன சொல்வார்கள் தெரியுமா? நாங்க அவங்கள போய் வணங்கல, நாங்க சுஜூது செய்யல, நாங்க ஒண்ணுமே செய்யல. அஞ்சு நேரம் பள்ளி போய் தொழுட்டு வரோம், சுபக தொழுகிறோம், எஷாவை தொழுகிறோம் பள்ளியில, அங்க சில கிடையாது, அங்க இறைவனுக்கு சுஜூது செய்யறோம். ஏ அப்பா நீங்க சமாதிக்கு போறீங்க? ஏ அப்பா நீங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் நல்லவர்கள் என்று சொல்லி அடக்கம் செய்யப்பட்ட அப்படியான அந்த சமாதிகளுக்கு கிட்டே போய் அந்த சமாதிகளிடத்தில் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதனிடத்தில் நீங்க ஏப்பா பிள்ளை வரம் கேட்கிறீர்கள், நீங்க ஏன் கல்வியை கேட்கறீங்க, ஏன் நீங்க உங்களோட பிரச்சனையை கேட்கறீங்க என்று கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வேறொன்றும் இல்லை, நாங்க சொல்றத கேட்டுட்டு அல்லாவுக்கும் அவங்களுக்கும் நிறைய நெருக்கடி இருக்கும். அவர்களெல்லாம் இந்த பூமியில வாழ்ந்த நல்ல மனிதர்கள், அல்லாஹ்வோடு டைரக்டாக தொடர்பு வைத்தவர்கள், அல்லாஹ் விரும்பிய மக்கள். நம்ம குடிக்கிறோம், தொழாமணிக்கிறோம், நம்ம பாவம் செய்கிறோம், நம்மகிட்ட அல்லாஹ் நம்ம அல்லாஹ்கிட்ட கேட்டா அல்லாஹ் என்ன பார்ப்பானா? அல்லாஹ் என்ன பார்க்க மாட்டான், நான் பேசுறத கேட்க மாட்டான். இவர்களிடத்தில் நான் கேட்டால் இவர்கள் இந்த செய்திகளை அல்லாஹ்விடத்தில் சொல்லி அவர்கள் நமக்கு பெற்று தருவார்கள் என்பதை நபியே நீ கேட்டா அவங்க சொல்வாங்க என்பதை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஜுமர் 3வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் என்ன சொல்கிறான், வமா உமிரு இல்லா லியபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன். உங்களுக்கு என்னப்பா ஏற்பட்டிருக்கின்றது? நீங்கள் இறைவனை வணங்கும் பொழுது தூய்மையான எண்ணத்துடன் மார்க்கத்தை இறைவனுக்கு மாத்திரம் களப்பட்டதாக ஆக்கி அவனையே முழுமையாக சார்ந்து நீங்கள் இறைவனை வணங்கும்படிதானே உங்களுக்கு ஏவப்பட்டிருக்கின்ற செய்தியை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். எச்சரிக்கை போடுறான் யாருக்கு? முஹம்மது நபிக்கு எச்சரிக்கை போடுறான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சூரா ஜுமர் 65வது வசனத்திலே, வலக்கது ஊகிய இலைக்க வா இலல்லதீன மின் கபலிக், நபியே உங்களுக்கும் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த நபிமார்களுக்கும் சொல்லப்பட்ட செய்திகளில் முதன்மையான செய்தி என்ன தெரியுமா? லைன் அஸ்ரக்த லயஹ்பதன் அமலுக். சுப்ஹானல்லாஹ், நபியே நீங்க கூட இறைவனுக்கு இணை வைப்பாளராக நீங்கள் இருந்தால் உங்கள அமல் கூட என்ன செய்யப்படும் தெரியுமா? அழிக்கப்படும். நம்ம தொழுதுண்டிருப்போம், நோம்பு பிடிப்போம், தர்மம் செய்வோம், சதக்கா செய்வோம், குராத்துல் குர்ஆன் ஓதுவோம். ரமலான் வந்தால் விடிய விடிய நாங்கள் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் எழும்பி அல்லாஹ்விடத்தில் நம்ம பிரார்த்திப்போம். இந்த அமல்கள் அனைத்தும் காற்றடித்தால் பஞ்சி போண்டு பறக்கிற மாதிரி எல்லாம் பறந்துடும், ஒன்றுமே இருக்காது, அங்கே போனால் எல்லாம் எம்டி ஆயிருக்கும். ஏ
இங்க அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுட்டு அங்க போய் என்ன செய்கிறார்கள், சமாதிகளில் தங்களுடைய தேவைகளை கேட்கின்ற மனிதர்களுக்கு இதுதான் நடக்கும். அவர்கள் மாத்திரம் இல்ல, நபியே நீ செஞ்சா உனக்கு நடக்கும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். இன்னொரு வசனத்தை பாருங்க நீங்க, மாயிதா 5வது வசனம், வமன் யக்ஃபுர் பில் ஈமான், நம்பிக்கை கோட்பாடுகளில் ஈமானில் யாரெல்லாம் படைத்தவன் ரப்புல் ஆலமீனை நிராகரித்து இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ, ஃபகத் ஹபித அமலுஹு, அவருடைய அமல்கள் அனைத்தும் பாத்திலாகிவிடும், அவர் மறுமை நாளிலே நஷ்டவாளியாக இருப்பார் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து வரும் பொழுது எல்லாத்தையும் போட்டு அடைச்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணை வைப்புடைய அம்சங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் நுழையிறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் முழுமையாக வாசல் அடைச்சாங்க. ஒரு மனிதர் வருகிறார் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்திலே, அல்லாஹ்வுடைய தூதரே நான் இறைவனுக்கு ஒரு படிப்பிராணியை அறுத்து கொடுப்பதற்கு நேர்ச்சி வச்சிருக்கிறேன். யாருக்கு வச்சிருக்கிறேன், எந்த மனிதனுக்கும் கிடையாது, எந்த பள்ளிவாசலும் கிடையாது, நான் விரும்புகின்ற எந்த நல்லடியார்களுக்கும் கிடையாது, என்னுடைய படிப்பிராணியை நான் ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்வுக்கு அறுத்து படிக்கிறதுக்கு நான் நேர்ச்சி வச்சிருக்கிறேன். ஆனா என்ன தெரியுமா அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய நேர்ச்சி எப்படி இருக்கு தெரியுமா, புவானா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் நான் அதை அறுக்கிறதாக நான் முடிவு செஞ்சிருக்கிறேன் என்று சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லியிருக்கணும், சரியப்பா நீ அல்லாஹ்க்கு தானே நேர்ச்சி வச்சிருக்கிறாய், அதுக்கு மேல அல்லாஹ்வுடைய தூதர் என்னமா கேள்வியை கேட்கணுமா அன்பாந்தவர்களே, எந்த கேள்வியும் கேட்க தேவையில்லை, நேர்ச்சி வச்சது அல்லாஹ்க்கு, எந்த சந்தேகம் கிடையாது, அல்லாஹ்வை தவிர யாருக்கு நேர்ச்சி வைக்கவே இல்லை. ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, ஒரு அறுக்க போற இடத்தை பத்தி கேட்கிறாங்க, கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ரெண்டு கேள்வி கேட்கிறாங்க, தோழரே நீ புவானா என்ற இடத்தில் உன்னுடைய நேர்ச்சியை நீ நிறைவு செய்வதற்கு நீ விரும்புகிறாய், இந்த புவானா என்ற இடத்திலே ஜாகிலியா காலத்தில் விக்கிரகங்கள் வைக்கப்பட்டு வணங்கப்பட்ட இடமா என்று கேட்கிறாங்க. ரசூலா புறக்கால காலம், ரசூலா கேட்கிற என்ன காலத்தை பற்றி தெரியுமா, புறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள காலத்தில் ஜாகிலியா மக்கள் அவருடைய விக்கிரகங்களை அந்த புவானா என்ற இடத்தில் வைத்து சாஸ்தாங்கம் செய்தார்களா என்று கேட்கிறார்கள். அவர் சொல்றார் அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த இடத்துல எந்த விக்கிரகங்களும் வைக்கப்பட்டு சாஸ்தாங்கம் செய்யவில்லை. பாருங்க அன்பாந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்க்கு தான் நேர்ச்சி வச்சாரு, புவானா என்ற இடத்துல கொடுக்கறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பாக்குறாங்க தெரியுமா, ஜாகிலியா கால மக்கள் சிலைகளை வைத்து சாஸ்தாங்கம் செய்த இடத்தில் நீ ரப்புல் ஆலமீனுக்கு கொடுக்கக்கூடிய நேர்ச்சியாக இருந்தாலும் கொடுக்க கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணு கருத்துமா இருந்தார். எப்படி இருந்தாங்க அல்லாஹ்வுடைய தூதர், செஞ்சது அல்லாஹ்வுக்கு, செய்ய போறது அல்லாஹ்வுக்கு, ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பல, அப்படி அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அந்த இபாதத்தை விக்கிரகங்கள் வணங்கப்பட்ட ஒரு இடத்துல செய்யக்கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணும் கருத்துமாக இருந்தாங்க. ரெண்டாவது கேள்வி கேட்டாங்க, சரி அப்படி இல்லையா, அப்படி இல்லாட்டி ஜாகிலியா காலத்தில் மக்கள் விளையாட்டுகளில் ஈடுபடுவார்கள், அவருடைய பெருநாள் தினங்களில் எமது மார்க்கத்துக்கு உடன்படாத அவர்களுடைய கொள்கையை சார்ந்த மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட விளையாட்டுக்களை நீ கொடுக்கிற இடத்துல அவர்கள் ஏற்பாடு செய்து நடத்திருக்கிறார்களா என்று கேட்கிறார்கள். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ், அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுக்கு நேர்ச்சி செய்ய போன ஒரு மனிதனிடத்துல கேள்வி, ஒரு சொல்றார் என்ன தெரியுமா, இல்ல அல்லாஹ்வுடைய தூதரே அங்க விக்கிரகங்கள் வைக்கப்பட்டு வணங்கப்படவும் இல்லை, ஜாகிலியா கால மக்களுடைய பெருநாட்கள் கொண்டாடப்படவும் இல்லை. சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாராளமாக உன் நேர்ச்சியை நீ அந்த இடத்துல போய் செய்யப்பா என்று சொன்னார்கள். எதை காட்டுது, எதை காட்டுது, தூய அகீதாவுக்கு மாற்றமாக இந்த சமுதாயத்திலே செய்கின்ற நடக்குகின்ற இடத்தில் கூட
அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகளை நீ செய்யாத என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் கண் கருத்துமா இருந்தார்கள். வரக்கூடாது. வாசலை மூடினாங்க, வாசலை அடைஞ்சிட்டு போனாங்க. அம்ரு இப்னு அபாஸா ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே தொழுகையை பத்தி செலுத்தாங்க, சுபா தொழுகையை பத்தி சொன்னாங்க, லொகர் தொழுகையை பத்தி சொன்னாங்க. தொழுகைகளை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு செய்தி, அருமையான ஒரு செய்தி. அபாஸாவே, காலையில் சூரியன் உதிக்கும் போது நீ தொழாத, ஏ தொழக்கூடாது. சூரியன் உதிக்கும் பொழுது ஏ தொழக்கூடாது, சூரியன் மறையும் பொழுதும் நீ தொழாத என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சொல்லிட்டு சும்மா இருந்தார்களா? அல்லாஹ்க்கு தான் தொழுவார் அவர். சூரியன் உதிக்கும் போது யாருக்கு தொழுகிறது? சூரியன் உதிக்கும் போது பள்ளிவாசலுக்கு வராரு, தொழுகிறாரு. சூரியன் மறைகிற நேரத்தில் பள்ளிவாசலுக்கு வராரு, தொழுகிறாரு. முழுக்க நீயத்து, முழுக்க இஹ்லாஸ் அல்லாஹ்வுக்கு. இதை கூட அல்லாஹ்வுடைய தூதர் தொழக்கூடாதுன்னு சொன்னாங்க தெரியுமா? காலையில் சூரியன் உதிக்கும் பொழுதோ சைத்தானுடைய ரெண்டு கொம்புகளுக்கு மத்தியிலே அவர் உதிக்குகின்றது, மாலையில் மறையும் பொழுதும் சைத்தானுடைய ரெண்டு கொம்புகளுக்கு மத்தியில தான் மறையுது. அந்த நேரம் யாருடைய நேரம் தெரியுமா? அந்த நேரம் யாருடைய நேரம் தெரியுமா? இந்த உலகத்திலே இறை மறுப்பாளர்கள் தங்களுடைய அந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அல்லது அவருடைய கடவுள்களுக்கு சுஜூது செய்யக்கூடிய நேரம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அம்ரு இப்னு அபாஸாவுக்கு சொன்னார்கள். செய்கிற தொழுகை அல்லாஹ்வுக்கு, செய்ய போகிற நேரத்தில் கூட, அந்த நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிப்பாக இருந்தார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சிறுக்குடைய வாசல்களை மூடினார்கள். எங்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய அம்சங்கள் வருகிறதோ அதுகளெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்தார்கள். ஏன் தெரியுமா? தூய்மையான கொள்கைக்கு டேமேஜ் ஏற்படுத்துறது தான் சிறுக்குடைய முதலாவது வடிவம். அந்த வடிவத்துடைய முதலாவது அம்சம் என்ன தெரியுமா? நானும் நீங்களும் கேட்கிற பிரார்த்தனை. அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான், ஒன்னையே வணங்குகிறோம், ஒன்றை தாப்பா கேட்கிறோம். தொழுது போட்டு சமாதிக்கு பக்கத்தில் போய் அவங்கள்ட்ட கையேந்து கேட்கிறோம். நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு விபரீதம் தெரியாது. சமாதிகளில் உருண்டு வருகிறார்கள். சமாதிகளில் என்ன செய்கிறார்கள்? கையேந்தி அல்லாஹ்விடத்தில் கேட்பதை போன்று கரம்பேந்தி அந்த சமாதிகளில் என்ன செய்கிறார்கள்? கரம்பேந்தி கேட்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் எல்லாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அத்வா உல் இபாதா, பிரார்த்தனை என்பது வணக்கம். வணக்கத்தை படைத்தவன் ரஹ்மானை தவிர இந்த உலகத்தில் யாரிடத்திலும் செய்யக்கூடாது. பிரார்த்திப்பது வணக்கம், அறுத்து படியிடுவது வணக்கம், நேர்ச்சை செய்வது வணக்கம், மஹப்பத்துல்லா அல்லாவை நேசிப்பது வணக்கம், மஹப்பத்து நபி நபியை நேசிப்பது வணக்கம், ஹவ்வுல்லா அல்லாஹ்வை பயப்படுவது வணக்கம். இந்த வணக்கத்தை யாருக்கும் செய்யக்கூடாது. இந்த உலகத்தில் ஒரு தொழியும் போகக்கூடாது, முழுசாவும் போகக்கூடாது, ஒரு சாணம் போகக்கூடாது, ஒரு தொழியும் இந்த உலகத்தில் செய்யக்கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணும் கருத்துமாகவே இருந்தார்கள். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னைய சமுதாயங்களை லேன செய்தார்கள். லேனத்துல்லாஹி அலல் யஹூதி வன்னசாரா, யூத கிறிஸ்தவ சமுதாயத்தின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாட்டும், நாசமா போட்டும், இவனெல்லாம் நாசமா போட்டும். எதுக்கு? எதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் யூத கிறிஸ்தவ சமுதாயங்களை அவர்கள் திட்டினார்கள், இழிவாக பேசினார்கள், அல்லாஹ்வுடைய லானத்து வரணும் என்று சொன்னார்கள்? ஏன் தெரியுமா? இத்தகது குபூர அன்பியா இஹிம் மசாஜித், அல்லாஹ் அக்பர். அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் பனு இஸ்ரவேலர்கள், யூதர்கள் கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு அல்லாஹ் ஏனைய சமுதாயங்களை விட ஏராளமான நபிமார்களை அனுப்பினான். நபிமார்களை மறுத்தார்கள், கொஞ்சம் பேர் நபிமார்களை ஏற்றுக்கொண்டாங்க, கொஞ்சம் பேர் நபிமார்களை கொலை செய்தார்கள். நபிமார்களுக்கு எதிராக இருந்து போட்டு என்ன செய்தார்கள் தெரியுமா? நபிமார்கள் மரணித்தவுடன் அந்த நபிமாருடைய கபர்களை எல்லாம் பள்ளிவாசலாக எடுத்துக்கொண்டார்கள். பள்ளிவாசல் என்ன பண்ணாம தலையை கொண்டு போய் சுஜூதி செய்வோம். அல்லாஹ்க்கு சுஜூதி செஞ்சு போட்டு என்ன செய்வோம்? திக்ரு செய்வோம். திக்ரு செய்து விட்டு என்ன செய்வோம்? நானும் நீங்களும் கரம் ஏந்தி அல்லாஹ்விடத்தில் கேட்போம். நபிமார்களை அடக்கம் செய்ததுக்கு பின்னால
நபிமார்களுடைய ஜியாரம் என்று சொல்லக்கூடிய அந்த அடக்க ஸ்தலங்களுக்குள்ளே என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துக்களை செய்யக்கூடிய மனிதர்களாக இருந்தார்கள். அடிகளை அவர்கள் சொன்னார்கள், அடிகளை அல்லாஹ்வு தஆலா சொன்னார்கள், என்ன தெரியுமா? தன்னுடைய படத்தளபதியை கூப்பிட்டு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என்னை ஒரு வேலைக்கு அனுப்பினார்கள், அந்த வேலைக்கு நான் ஒன்று அனுப்புகிறேன். அல்லாஹ்வுடைய தூதராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆட்சி தலைவராக இராணுவ தலைவராக இருந்த நேரத்தில் என்ன ஒரு வேலைக்கு அனுப்பினாங்க, அந்த வேலைக்கு நான் ஒன்று அனுப்புறேன்னு சொன்னாங்க. என்ன வேலை அது? அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பும் போது சொன்னார்கள், இந்த பூமியில் எந்த கபர்கள் எல்லாம் குறிப்பிட்ட அளவை தாண்டி மேலால் கட்டப்பட்டிருக்கின்றதோ அவைகளை எல்லாம் சமப்படுத்தும்படி அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சொன்னார்கள். இந்த பூமியில் எந்த சிலைகள் எல்லாம் இருக்கின்றதோ அந்த சிலைகள் அனைத்தையும் தரமட்டமாக்கும்படி அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சொல்லி அனுப்பினார்கள். அதை நான் உனக்கு சொல்றேன், நீ போய் செஞ்சிட்டு வா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏ கபருடைய மையத்தை ஒரு ஜனாசாவை அடக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கபரை நீங்கள் கட்டாதீர்கள், சுண்ணாம்பு பூசாதீர்கள், அதிலே நீங்கள் உட்காதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள், அதை நம்ம கட்டிட்டுட்டா அது ஒரு நல்ல மனிதனுடைய கபராக இருந்தா நம்ம எல்லாம் எதையும் கேட்க மாட்டோம், நல்ல மனிதர்கள், நம்ம செஞ்சுட்டு போயிடுவோம். பிந்துக்கால வர ஜெனரேஷன் வரும், உங்களோட வாப்ப இதில் தான் அப்போ கேட்டான், உங்களோட உமா இதில் தான் கேட்டா, உங்களோட நானாங்க இதில் தான் கேட்டாங்க, இதில் நீனும் கொஞ்சம் கேட்டுக்க, கொஞ்சம் காணிக்கையை போட்டுக்க, உன்னோட தேவைகளெல்லாம் நீ சொல்லிக்க என்று சொல்லி செய்தான் பின்னால் வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு என்ன செய்யும், தூண்டிடும். அந்த ஜெனரேஷன் முழுக்க இறைவனுக்கு இணை வைத்ததாக என்ன செய்யும், நடந்து விடுவார்கள். அதனால தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரை மேலே வரங்காட்டி கட்டல, அழிச்சிரு. இது அல்லாஹ் அல்லாதவர்களிடம் நீங்களும் கேட்கக்கூடிய இந்த பிரார்த்தனை என்னையும் உங்களையும் மார்க்கத்தை அப்படியே வெளியேற்றி விடும். நாவது பில்லா மின்கா அகீதாவை சீர்குலைச்சிடும். இது சிறுக்குடைய வடிவங்களில் இரண்டாவது வடிவம். மூணாவது வடிவம் என்ன தெரியுமா? மஹப்பத்துர் ரசூல், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கடமை. நேசிக்காம இருக்க முடியாது. ஒவ்வொரு ஆண்மகனும் நேசிக்க வேண்டும், ஒவ்வொரு பெண்களும் நேசிக்க வேண்டும், ஒவ்வொரு வாலிபர்களும் நேசிக்க வேண்டும், ஒவ்வொரு யுவதிகளும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை சொன்னார்கள், லா யுஃமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் அவருடைய தந்தை அவருடைய மகன் உலக மாந்தர்கள் அனைவரையும் விட என்னை நேசிக்காத வரையில் நீங்கள் ஈமான் கொள்ள மாட்டீர்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொள்ளலையா? அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொள்வதில் நானும் நீங்களும் புதிய நடைமுறைகளை கொண்டு வருவோமா? அகீதாவுடைய டேமேஜ் ஏற்படுத்திடும். அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம நேசிக்கணும். நேசிப்பதுடைய அடையாளமாக சஹாபாக்கள் என்ன செய்வார்கள்? அன்பார்ந்தவர்களை என்ன செய்வார்கள்? ரசூலுல்லா கூப்பிட்டா சமேடா வாத்தாங்கன்னா உடனே போயிடுவாங்க, போண்டா போவாங்க, நில்லுண்டா நிற்பாங்க. யுத்த காலத்துக்கு எனக்கு முன்னால நில்லுண்டா நில்லு, யுத்த காலத்துக்கு பின்னால வாண்டாவா? அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதற்கு உயிரை தரணும். அதனால தான் அனஸ் பின் நதர் போன்ற ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹத் களத்திலே அல்லாஹ்வுடைய தூதரை இப்படி நின்று பாதுகாத்தாங்க. உயிரை விட முஹம்மது நபி அவர்களை நம்ம நேசிக்கணும். நேசத்துடைய வடிவம் ஹதீஸ்ல நானும் நீங்களும் படிக்கிறோம். என்ன படிக்கிறோம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஒது செய்து விட்டால் ஒது செய்து அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு போகும் பொழுது தண்ணீர் கைக்கு கீழால வரும் பொழுது இருக்கின்ற சஹாபாக்கள் எல்லாம் ஓடி போய் அந்த தண்ணீர் எடுத்து தங்களுடைய மேனிகள் எல்லாம் தேய்த்துக் கொள்வார்களாம். கடைசி சொட்டு விழக்கூடியதையும் என்ன செய்வார்களாம்? எடுத்துக் கொள்வார்களாம். அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கும் பொழுது அப்படி நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரோடு இல்லை நம்ம அப்படியெல்லாம் அவரை முத்தமிடுறதுக்கு, அப்படியெல்லாம் அவர் கூப்பிடும் போதெல்லாம் ஓடுறதுக்கு, அவரை பார்த்து சிரிக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கிறார்களா? இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர உயிரோடு நம்ம எப்படி நேசிக்கிறது? அந்த நேசம் நமக்கு புரியாமல் இருக்குது. அந்த நேசத்தை தான் நம்ம சொல்கிறோம். என்ன தெரியுமா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு. நேசத்துடைய வடிவத்தை பாருங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவனின் அடியாராக நான் உள்ளத்தால ஏற்று வாயால டிக்ளேர் பண்ணுகிறேன். முஹம்மது நபி கடவுளாக மாட்டார், முஹம்மது நபி பாவங்களை மன்னிக்க மாட்டார்,
முகம்மது நபி கடவுளுடைய எந்த தன்மையும் கொண்டவர் அல்ல. முகம்மது நபி மனிதர், ஆனால் மனிதர்களில் சிறந்தவர். சிறந்தவர் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? வகையை அல்லாஹ் அறிவிக்கிறான். இதை தவிர வேறு எதுவும் கிடையாது. முகம்மது நபியை நேசிக்கிறோம் நானும் நீங்களும். நேசத்துடைய வடிவம் என்ன? அப்துஹோ, அவரை அப்தாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். வரசூலுகோ, முகம்மது நபியை ரசூலாக நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சமுதாயத்தில் முகம்மது நபியை நேசிப்பதில் ரெண்டு சாரார் வழிகட்டு போனார்கள். ஒரு சாரார் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு போய் கடவுளுடைய ஸ்தானத்துக்கு வைத்தார்கள். இன்னொரு சாரார் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரை காலுக்கு கீழால போட்டாங்க. என்ன அல்லாஹ்வுடைய தூதரை காலுக்கு கீழால போட்டது? அவர் சொன்ன மாதிரி இபாதத் இல்லை. அவர் செய்யக்கூடாததை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அவர் சொன்னவைகளை நம்பாம இருக்கிறோம். முகமது நபி நம்முடைய வாழ்க்கையில நிறைய சகோதரருடைய வாழ்க்கையில ரசூல் இல்ல, தாடியை பாருங்க இல்ல, அஞ்சு நேரம் தொழுகையை பாருங்க இல்ல. அதை விட டேஞ்சர் என்ன தெரியுமா? முகமது நபியை கடவுளாக ஆக்குறது. முகமது நபி யாரை கடவுளாக்கினாங்க? வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தால் அன்பாந்தவர்களே, முகமது நபியை கொண்டு போய் கடவுளை சேர்த்துட்டாங்க. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பிறந்த தின விழா. அந்த விழாவில் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடவுளாக ஆக்கக்கூடிய அளவுக்கு அவர்களை புகழ்கிறோம் என்று சொல்லி சிறுக்கான காரியங்களை நம்முடைய சமுதாயத்தில் என்ன செய்கிறார்கள்? செய்கிறார்கள். அந்த கஃபாருல் கத்தாயா, நபியே நீங்க தான் பாவங்களை எல்லாம் மன்னிக்க கூடியவர். வதுனூபில் மூபிகாத்தி, பாவங்களை மட்டும் கிடையாது பெரும்பாவங்கள், பெரும்பாவங்கள் ஏழு என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அதுல முதலாவது சிறுக், இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த பாவத்தை கூட நீங்க மன்னிக்கிறீங்க. வதுனூபில் மூபிகாத்தி, அந்த சத்தாருல் கத்தாயா, எங்கட பாவங்கள் எல்லாம் நீங்க மன்னிக்கிறீங்க என்று அர்த்தம் புரியாமல் நம்முடைய சகோதரர்கள் மெட்டுக்காக அழகுக்காக ஓதி தூய அகீதாவிலிருந்து வெளியில போறோம். செய்யறோமா இல்லையா? ஏராளமான சகோதரர்கள் அன்பாந்தவர்களே, அர்த்தத்தை கேட்டு பாருங்க. அர்த்தத்தை கேட்டா யாருக்கும் அர்த்தம் தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் பாவங்களை மன்னிக்கிறவனா? மன்னிப்பார்களா? பாவங்களை மன்னிப்பவன் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் பெரும்பாவங்களை மண்ணை சிறுக்கை தவிர நாளை மறுமையில் பெரும்பாவங்களாக இருந்தாலும் அல்லாஹ் விரும்பினால் மன்னிப்பான். அந்த பாவங்களை மன்னிப்பவன் அல்லாஹ் சிறுக்கை மன்னிக்க மாட்டான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். மௌலூதுல சொல்லப்படுகின்றது, சிறுக்கை நீங்க மன்னிப்பீங்க. அல்லாஹ் அக்பர். குறைகளை பாவங்களை மறைப்பவன் யார்? ரப்புல் ஆலமீன். நாங்க முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறைகளை மறைக்க கூடியவர்களாக சித்தரிக்கிறோம். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள்? வாசல மூடினாங்க. வரும்பொழுதே வாசல மூடினாங்க. சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர், லா தத்ருனி கமா அத்ரத்தின் நிசா அத்ரத்தின் நசாரா, கிறிஸ்தவர்கள் ஈசாவுடைய மகன், ஈசாவுடைய மரியமுடைய மகன் ஈசாவை புகழ்ந்தது போன்று நீங்க என்ன புகழாதீங்கப்பா? என்ன சொன்னார்கள்? இபுனுல்லான்னு சொன்னாங்க. இபுனுல்லா, இபுனுல்லா யாரு? அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். சாலிசு சலாசா, கடவுள் மூன்று பேர், அல்லாஹ் மரியம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னார்கள். என்ன கொண்டு போய் வச்சிடாதீங்கப்பா? நான் யாரு தெரியுமா? கூலு அப்துல்லா. என்ன நீங்க அப்துல்லான்னு கூப்பிடுங்க, ரசூலுல்லாஹ்னு கூப்பிடுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அப்தப்பனா பாவங்களை மன்னிக்கிறார் கிடையாது, பாவங்களை மன்னிப்பவனும் கிடையாது, பாவங்களை மறைப்பவனும் கிடையாது, பெரும்பாவமாகிய சிறுக்கை மன்னிப்பவனும் கிடையாது. நான் ஒரு அபது, மன்னிப்பவன் அல்லாஹ். என்ன நீங்க நசாராக்கள் புகழ்ந்ததை போன்று நீங்கள் புகழாதீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? ஒரு எச்சரிக்கை விடுத்து வாசல் அப்பவே மூடினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யமனுக்கு போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் யமனுக்கு அனுப்புறாங்க முஆத் இப்னு ஜபல் ரலி அவர்களை. யமனுக்கு போய் பார்க்கிறார். ரோம் கிறிஸ்தவ மன்னர்களை எல்லாம் அங்கிருந்த மக்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் இருந்து கொண்டிருக்கும் பொழுது சாஸ்தாங்கம் செய்வார்கள், சுஜூதுல வந்து விழுவாங்க. ஆஹா, இவரோ அழகான ஒரு காரியம், இவர்கள் எல்லாவரையும் விட முகம்மது நபி மேலானவர். நான் மதீனாவுக்கு வந்துட்டா
முதல் முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? முகம்மது நபி அவருடைய காலுக்கு முன்னால போய் நான் சாஷ்டாங்கம் செய்ய வேண்டும், நான் விட வேண்டும். மனசுல நினைக்கிறாரு. மதீனாவுக்கு வரார். மதீனாவுக்கு வந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசல் இருக்கிறாங்க, பள்ளிவாசலுக்கு வாராக் வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் யமனுக்கு போன நேரத்தில் கிஸ்ரா கைசர் மன்னர்களையும் மக்களையும் பார்த்தேன். அந்த கிஸ்ரா கைசர் மன்னர்களை எல்லாம் கண்ணியப்படுத்தும் முகமாக, நேசிக்கும் முகமாக அந்த மக்கள் எல்லாம் வந்து காலை விழுகிறாங்க. உங்களோட காலை தாங்க நான் உங்களுக்கு விழுகிறேன்னு சொன்னாங்க. முவாதே, அல்லாஹ்வுடைய தூதர் வாசல் அடைஞ்சதை பாருங்க அன்பாந்தவர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கும் என்ன தெரியுமா? ஆஹா, நல்ல ஒரு காரியம், வா என்ற காலை விழுந்துருன்னு தானே சொல்லியிருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? முவாதே, இந்த உலகத்தில் எந்த மனிதனுடைய தலையும் எந்த மனிதனுடைய சிரமம் இந்த உலகத்தில் எவனுடைய காலுக்கு கீழாலும் போகக்கூடாது. அப்படி நான் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் சுஜூது செய்வதற்கு நான் கட்டளையிடக்கூடியவனாக இருந்தால், ஒவ்வொரு நாளும் காலையில் போய் சுஜூது செஞ்சுட்டு போகணும், காலுக்கு கீழால நெத்திய வச்சுட்டு போகணும் என்று சொல்லி நான் கட்டளையிடக்கூடியவனாக இருந்தால், ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவன் மனைவியாக இருக்கும் பொழுதும் மனைவிக்கு நான் சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு நாளும் உன்னுடைய கணவனுடைய காலுக்கு கீழால போய் உன்னுடைய தலையை கொண்டு போய் சுஜூது செய் என்று நான் சொல்லியிருப்பேன், ஆனால் அது கூடாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பார்க்குறோமா இல்லையா? அகீதாவை பாதிக்கக்கூடிய அம்சம். ஒரு புறத்தில் நபியை கடவுளுடைய இடத்துக்கு கொண்டு வந்து வைக்கிறாங்க, இன்னொரு புறத்தில் அடங்கப்பட்ட நல்லடியார்களுடைய கபர்களுக்கு போய் பிரார்த்திப்பது மாத்திரமன்றி தலைகளை கொண்டு போய் கீழுக்கு சுஜூது செய்யற காட்சி. தாம் விரும்பக்கூடிய ஒரு நல்ல மனிதர், தானுக்கு வழிகாட்டி என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதர் கதிரையிலே உட்கார்ந்து கொண்டிருப்பார். அவரை நேசிக்க கூடியவர்கள் வருவார்கள். ஒவ்வொருத்தராக வந்து என்ன செய்வார்கள் தெரியுமா? தலையை கீழே வச்சு சாஸ்தாங்கம் செய்து விட்டு போகக்கூடிய காலத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்திருக்கிறோம். தெரிய மக்களுக்கு மார்க்கம் சொல்லப்படவில்லை, மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்திகள் சொல்லப்படவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நேசிக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது நாங்கள் செலவாத்து சொல்ல வேண்டும். வெள்ளிக்கிழமையா செலவாத்தை அதிகரிப்போம். ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது நேசம் கொண்டவராக இருந்தார், செலவாத்து சொல்வார். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்திருக்கிறாங்க செலவாத்து, அதுதான் செலவாத்து. அதை தவிர எந்த செலவாத்தும் கிடையாது. நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாங்கள் செலவாத்து சொல்லும் பொழுதெல்லாம் இந்த பூமியிலே மலக்குமார்கள் இருப்பார்கள், அவர்களெல்லாம் சுத்தி திரிவார்கள். யாரெல்லாம் செலவாத்து சொல்கிறார்களோ அல்லாஹ்வுடைய தூதருக்கு எத்தி வைப்பார்கள். எத்தி வைக்கும் பொழுதோ சொன்ன மனிதருடைய பெயரையும் அவருடைய தந்தையையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்வார்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் மீது அன்பு கொண்டவர்கள் மஹப்பத்துர் ரசூல், அந்த அன்பு அவர்களை கடவுளுடைய இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்திவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் நேசிக்கிறோம் என்ற பெயரில் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டாத செலவாத்துக்களை நாங்கள் உருவாக்க கூடாது. ஆனால் ஆச்சரியம் என்னது அவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராத செலவாத்துக்களை நம்முடைய சமுதாயத்தில் ஏராளமான சகோதர சகோதரிகள் நன்மை என்ற போர்வை செய்கிறார்கள். தெரியாது மக்களுக்கு. அதில் ஒரு செலவாத்து தான் அன்பாந்தவர்களே, சலாத்துன் நாரியா என்று சொல்லக்கூடிய ஒரு செலவாத்து. நாரியாண்டா என்ன? நாரியாண்டா ஒரு புறத்திலே நெருப்பு என்று பெயர். நாரியா என்று ஏன் வைத்திருக்கிறார்கள் என்றால் நரகத்தில் இருந்து பாதுகாக்கக்கூடிய செலவாத்து என்பது அவருடைய கருத்து. அந்த செலவாத்துக்கு பல பெயர்கள் அன்பாந்தவர்களே. அந்த செலவாத்துக்கு சலாத்துன் நூரியா என்று சொல்வார்கள், அந்த செலவாத்துக்கு சலாத்துல் குருத்துபியா என்று சொல்வார்கள், அந்த செலவாத்துக்கு சலாத்துன் நிதாயியா என்று சொல்வார்கள். இப்படி அந்த செலவாத்துக்கு பல பேர்களை சொல்லி சமுதாயத்திலே அழைக்குகின்ற ஒரு வடமை இருக்கின்றது. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் தெரியும், நாரியான் அந்த பேர் மட்டும்தான் எனக்கும் உங்களுக்கும் தெரியும். என்ன சொல்லுது அந்த செலவாத்து? சலாத்து நாரியா என்ன சொல்லுது தெரியுமா? அல்லாஹும்ம சல்லி சலாத்தன் காமிலத்தன் வசல்லிம் சலாமன் தாமன் அலா சையிதுனா முஹம்மத் தன்ஹலு பிஹில் உகத் தன்ஃபர்ஜு பிஹில் குரப் وتقضى به الحوائج وتنال به الرغائب وحسن الخواتيم ويستسقى العوام بوجه الكريم
வாலா ஆலிஹி வ சஹபிஹி ஃபி குல்லி லம்ஹத்தின் வ நஃப்ஸின் பி அததி குல்லி மௌலூமின் லக். அல்லாஹ்வுடைய தூதரே, சலவாத்து சொல்லணும் என்கிறதுல எந்த கருத்து வெற்றுமையும் கிடையாது. அல்லாஹும் சொல்லி சலாத்தன் காமிலா, பூர்ணமான செலவாத்து அவர் மீது உண்டாகட்டும். பூர்ணமான சலாம் அலா சையிதுனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருடைய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகிய எங்களுடைய தலைவர் மீது உண்டாகட்டும். இந்த தலைவர் யார் தெரியுமா? இந்த தலைவர் யாரு? தலைவரை இங்க தான் கடவுளுடைய அடுத்து கொண்டு போறது. அந்த தலைவர் என்ன செய்வார் தெரியுமா? தன்ஹலு பிஹில் உகத், முடிச்சுக்களை எல்லாம் அவிழ்த்து போட்டுருவாரு. உன் குடும்பத்தில் உனக்கு பிரச்சனையா? உனக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்குதோ இந்த செலவாத்தை நீ ஓதிட்டா முகமது நபியனுடைய பிரச்சனைகளை எல்லாம் சோழாக்கிடுவாரு. உனக்கு இருக்கிற கவலைகள், ஒரு மனிதனுக்கு எக்கச்சக்கமான கவலைகள் இந்த உலகத்தில், நீ இதை ஓதுறியா? உனக்கு மனசு கஷ்டமா இருக்குதா? நீ ஓதினா உன்னுடைய மனைவியுடைய உன்னுடைய குடும்பத்தை சுத்தி இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாம் அப்படியே அவர் நீக்கிடுவார். உனக்கு ஏராளமான தேவைகளப்பா இந்த உலகத்தில், யார்கிட்டையும் சொல்ல முடியாது. நீ உனக்கு கஷ்டம் வரும் பொழுது தேவைகளை நீ முறையிட்டு இதை நீ ஓதினால் அந்த முகமது நபி என்ன செய்வார் தெரியுமா? அந்த தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி விடுவாய். உன்னுடைய உம்னியாத்துக்கள், எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறிவிடும். நீ மரணிக்கும் போது ஒரு நல்ல நிலையில் மரணிப்பாள். அவருடைய திருப்பொருத்தம், அவருடைய பெயரை கொண்டு நாங்கள் அல்லாஹ்விடத்தில் மழையை கேட்டால் மழை இறங்கும் என்று சொல்லக்கூடிய வாசகங்களை கொண்டதாகத்தான் இந்த சலாத்து நாரியா இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பாதவர்களே, சகோதரர்களே, இங்க இருக்கக்கூடியவர்களே, உங்களில் எந்த கோபமும் கிடையாது, உங்களில் எந்த கோபமும் கிடையாது. நீங்கள் எல்லாம் எங்களுடைய சகோதரர்கள். உங்களின் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ஏற்படட்டும். ஏன் இந்த செய்திகளை நாங்கள் சொல்கிறோம் என்றால், சாதாரணமாக நானும் நீங்களும் பாதையில் போகும் பொழுது, ஒருவன் பாதையிலே சைக்கிளே வரும் பொழுது அவனுடைய சைக்கிளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்ட் கீழே தூக்கப்படாமல் இருந்தால் நானும் நீங்கள் லைட் அடிச்சு காட்டிட்டு போவோம். நானும் நீங்கள் முகம் கொஞ்சம் நில்லுங்க, உங்களுடைய ஸ்டாண்ட் கொஞ்சம் தூக்கிக்கணும்னு சொல்லிட்டு போவோம். ஏன் சொல்லிட்டு போவோம்? அடே, இவன் போய் விழுந்துடக்கூடாது, என்னுடைய சகோதர முட்டுப்பட்டுறக்கூடாது, சரியிடக்கூடாது, விழுந்த அவனுடைய பைஸ்கலுக்கு டேமேஜ், அவனுக்கு டேமேஜ் ஏற்படும். அப்படித்தானே நானும் நீங்களும் பார்க்கிறோம். அந்த எண்ணம் தான் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இருக்கின்றது. துரத்தி போய் சொல்லிவிட்டு வருகிறோமே நானும் நீங்களும். எதற்கு இந்த ஆவேசம், எதற்கு இந்த தியாகம், எதற்கு இந்த கருணை? அவன் விழுந்து அவனுக்கு ஏதும் ஏற்படக்கூடாது என்று தானே பார்க்கிறோம். அப்படியான ஒரு மடோநிலை தான் அன்பாந்தவர்களே. இதை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களே, உங்களில் எந்த கோபமும் கிடையாது. நீங்கள் எல்லாம் எங்களுடைய சகோதரர்கள். நீங்களும் எங்களை போன்று சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், குர்ஆனையும் சுன்னாவையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் தான் இந்த செய்திகளை நாங்கள் சொல்கிறோம். உங்களை விமர்சிக்க வேண்டும் என்ற எந்த நோக்கமும் எங்களுக்கு கிடையாது. உங்களை தாழ்வுபடுத்த வேண்டும் என்ற நோக்கமும் எங்களுக்கு கிடையாது. நீங்கள் இந்த செய்திகளை, இந்த செய்திகள் இருக்கக்கூடிய தன்மைகளை, இந்த செய்திகள் எந்த அளவுக்கு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடவுளுடைய இடத்துக்கு வைத்திருக்கின்ற தன்மைகளை நீங்கள் விளங்காமல் இதை நீங்கள் ஓதுகிறீர்களே, இது பிழை என்பதை நாங்கள் அருமையாக சொல்கிறோம். நாங்கள் சொல்கின்ற செய்திகளை நீங்கள் உரசி பாருங்கள், குர்ஆனோடு உரசி பாருங்கள், ஹதீஸோடு உரசி பாருங்கள். சொல்லக்கூடிய செய்திகள் இல்லை என்றிருந்தால் எங்களிடத்து சொல்லுங்கள், நீங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் இல்லை, நீங்கள் பிழையை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் என்று. இல்லை, நாங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் அதில் இருந்தால் மனப்பூர்வமாக நீங்களும் ஏற்று அந்த செய்திகளை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இந்த செய்திகள். யாராவது ஒருவர் இந்த பிரார்த்தனையை 4444 தடவை, 4444 தடவை இதை ஓதினால், நான் இப்போது சொன்னேனே அன்பாண்டவர்களே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னின்ன வேலைகளை அவர் செய்வார் என்பதை 4444 விடுத்தம் யாராவது இதை ஓதினால் அவருக்கு இதனூடாக நிவாரணம் கிடைக்கும் என்பதை மக்கள் நம்பி அந்த அளவுக்கு ஓதக்கூடிய ஒரு காட்சியை நம்முடைய சமுதாயத்தில் பார்க்கிறோம். அதுக்காக நேரம் எடுக்கிறது, அதற்காக கூட்டமாக போறது, அதற்கான பிரயாணங்கள். சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத, குர்ஆனில் சொல்லப்படாத,
நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லப்படாத, அவர்கள் சொல்லாத, அதுக்கும் கூட்டாக சேர்ந்து செய்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதிக்காத குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டாத இந்த செய்திகளை நானும் நீங்களும் செய்கிறோமே. மன் நஹதத ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். என்னுடைய மார்க்கத்தில், நான் கொண்டு வந்த மார்க்கத்தில் நீங்கள் யாராவது ஒன்று, ஏதாவது ஒன்றை நீங்கள் புதிதாக நீங்கள் கொண்டு வந்தால், புதியதொரு தொழுகை, புதியதொரு செலவார், புதிய முறையில் புதிய எண்ணிக்கைகள், அதற்காக நீங்கள் நேரம் அளித்தால், அதற்காக நீங்கள் பணம் செலவழித்தால், அதற்காக நீங்கள் கூட்டம் கூடினால், ஃபஹுவரத்துன், அது நிராகரிக்கப்படும், அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சுபஹானல்லாஹ். சிறுக்குடைய வாசகங்கள் இல்லவா? இதுகள் எல்லாம் சிறுக்குடைய வாசகங்கள். அன்பாந்தவர்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான் தெரியுமா? கவனமாக கேளுங்கள். திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், சூரா நம்ல 62வது வசனம், நீங்க எல்லாம் பாதிப்புகள் வரும் பொழுது, கவலைகள் எல்லாம் வரும் பொழுது இதை நாங்கள் ஓத வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்களே, அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை கேளுங்கள். அம்மா யுஜீபுல் முதர் இதா தஹு, பாதிக்கப்பட்டவன், கவலைக்குள்ளானவன், தேவைகள் உள்ளவன், நோய் உள்ளவன், கஷ்டத்துக்குள்ளானவன், யாராவது ஒருத்தர் கரம் ஏந்தி கேட்டால் உங்களுக்கு விடை அளிப்பவன் யார்? அல்லாஹ் கேக்குறான், மக்களே, நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, துன்பத்தோடு இருக்கிறீங்க, தேவைகளோடு இருக்கிறீங்க, இப்படி இருக்கும் பொழுது கரம் ஏந்தி நீங்கள் கேட்டால் உங்களுக்கு விடை அளிப்பவன் யார்? வயக்ஸிபுசு, உங்களுக்கு ஒரு நோய் வந்திருக்கின்றது, கடுமையான ஒரு சோதனை வந்திருக்கின்றது, அந்த சோதனையிலிருந்து உங்களை கலட்டி எடுப்பவன் யார்? வயஜாலக்கும் குலஃபா அல்லாறு, பூமியிலே இறைவனுடைய பிரதிநிதியாக உங்களை நினைப்பு உங்களை நிர்ணயிப்பவன் யார் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கேள்வி கேட்கிறான். கேட்டுட்டு சொல்றான், அஇலாஹும்மா அல்லாஹ், அஇலாஹும்மா அல்லாஹ், அஇலாஹும்மா அல்லாஹ். உடைய கஷ்டம் வரும் பொழுது தொழுகைக்கு வந்து தொழுகிறாய், தொழுது விட்டு போய் உன்னுடைய தேவைகளுக்கு உனக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது இந்த மாதிரியான செலவாத்தை நீ ஒரு நபியை குறித்து நீ சொல்லி கேட்கிறாயே, அல்லாஹ்வுடன் உனக்கு இன்னொரு கடவுளா மனிதா? அல்லாஹ்வுடன் இன்னொரு கடவுளிடத்தில் நீ கேட்கிறாயா என்பதாக அல்லாஹ் நம்மள்கிட்ட கேள்வி கேட்கிறான். அன்பாந்தவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், சூரா அல் ஜின் 21வது வசனம். நீங்க சொல்லுங்க, உங்க சமுதாயத்துக்கு, நபி தொடர்களுக்கு சொல்லுங்கள், தெளிவாகவே நீங்க சொல்லுங்கள், எதை சொல்லணும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா, குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னி லா அம்லிகு லகும் தர்ரன் வலா நஃபா. தொடர்களே, நபி தொடர்களே, நேசத்துக்குரியவர்களே, நீங்க என்ன கடவுளாக நினைச்சுக்கொள்ள கூடாதப்பா. என்னிடத்தில் நீங்க ஒன்றும், இறைவனிடத்தில் கேட்கின்றவர் கேட்கின்ற அம்சங்களை என்னிடத்தில் கேட்க கூடாது என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் வாசலம் மூடினாங்க. நான் யாரு தெரியுமாப்பா? லா அம்லிகு லகும் தர்ரா, உங்களுக்கு எனக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. அதே போல வலா ரசதா, உங்களை எனக்கு நேர்வழிப்படுத்தவும் முடியாது. நேர்வழிக்குரிய விடயங்களை சொல்ல முடியுமே தவிர நேர்வழி அந்த ட்ராக்ல கொண்டு வந்து உங்களை வைக்கவும் முடியாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி உம்மத்துக்கு சொல்லுங்க, நீங்க தோழர்களுக்கு சொல்லுங்க, சாபி பெண்களுக்கு சொல்லுங்க, உங்களை எல்லாம் கடவுளாக ஆக்க கூடாது என்பதற்கு அல்லாஹ் போட்ட இது என்ன? அல்லாஹ் போட்ட வாசல், அந்த வாசல் கடவுள் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மூடும்படியே சொல்கிறான். ஒரு செய்தியை நான் முடிச்சு கொண்டு சொல்லிட்டு, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆயிஷா அம்மையார் அவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள்? யா ஆயிஷா, யா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, என்னுடைய மகள் ஆயிஷாவே, அமலி மாஷேத், நீ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இபாதத்துக்களை எல்லாம் நீ செய்ய ஆயிஷா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஃபைன்னீலா அக்னி அன்க மின் அல்லாஹி ஷைஆ, நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே கோடான கோடி மக்கள் இருக்கும் பொழுது, அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் இருக்கும் பொழுது, என்னுடைய மகளாகிய நீ இருக்கும் பொழுது, ஆயிஷாவே, உனக்கு என்னால் எதுவும் செய்ய முடியாது, நீ உனக்குரியதை செய்து கொள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த நபியை அல்லவா நாங்கள் தூக்கி வைத்து சொல்கிறோம். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அந்த நபியை அல்லவா நாங்கள் தூக்கி சொல்கிறோம்.
ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்னார்கள், ஃபாத்திமாவே என்னால் உனக்கு எதுவும் செய்ய முடியாது, இந்த உலகத்தில் சுவர்க்கத்துக்குரிய அம்சங்களை எல்லாம் நீ செய்து கொள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் மர்மையை சந்திக்கும் முன்பதாகவே தன்னுடைய மகளுக்கு சொல்லி காட்டுகிறார்கள் என்றால் அவரை கொண்டு போய் எப்படி கடவுளுடைய ஸ்தானத்திலே வைக்க முடியும்? உஸ்மான் பின் மதூன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யுத்தத்திலே ஏற்பட்ட அந்த காயத்தின் ஊடாக மரணித்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாசாவுக்கு பக்கத்திலே அவர்கள் வருவதற்கு முன்னால் அந்த ஜனாசாவுடைய வீட்டுக்கு ஒரு அன்சாரிய தாய் வருகிறார்கள். அபில் அலால் அன்சாரி என்று சொல்லக்கூடிய ஒரு தாய் வந்து சொல்கிறார்கள், ரஹிமகல்லா ரஹிமகல்லா, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்ம செய்யட்டும், ஹனி அல்லக, அல்லாஹ் உங்களுக்கு நல்ல சுபசோபனம் தருவாயாக தரட்டும், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி விட்டார் என்று சொன்னார்கள். இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அல்லாஹ்வுடைய தூதர் வந்தார்கள். சொன்ன செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் காதுகளால் கேட்டார்கள். வமா யுதிரீகே யா உம்ம சாயிப், உம்மு சாயிபே, அல்லாஹ் இவரை சங்கைப்படுத்தி விட்டான் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார்கள் கோபத்தோடு. அன்பாந்தவர்களே, சொல்வதற்கு சரியாக பார்த்தால் நியாயமானவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதரோடு பல யுத்தங்களில் கலந்து கொண்டு பொருட்களையும் பொருளாதாரத்தையும் பிள்ளைகளையும் செலவு செய்து தூதரை நேசித்து யுத்தத்திலே கலந்து கொண்டு குட்டுயிராகி கலந்து மரணத்தை தழுவிருக்கின்ற அந்த உத்தம நபித்தோழரை பார்த்து சொல்வதற்கு யதார்த்தமாக பார்த்தால் நானும் நீங்களும் சொல்வோம் சரியான வார்த்தைகள் என்பதாகத்தான். கேட்டார்கள், எப்படி சொல்றீங்க நீங்க, எப்படி சொல்றீங்க, உங்களுக்கு யார் சொன்னது என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டுவிட்டு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்ன தெரியுமா, வல்லாஹி மா அத்ரி இன்னி ரசூலுல்லா, இன்னி ரசூலுல்லா, அன்சாரி தோழியே, நான் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதராகிய எனக்கு என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்திலே சொன்னார்கள். அதன் பின்னால் நான் யாருக்கும் அப்படியான செய்திகளை சொல்ல மாட்டேன் என்பதாக அந்த அபுல் யஹலால் அன்சாரியா என்று சொல்லக்கூடிய நபித்தோழி சொன்ன செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்படியான நபியை நேசிக்கின்ற நாங்கள் கடவுளுடைய இடத்துக்கு அவரை கொண்டு போய் நிறுத்தாட்டுவது எந்த அளவுக்கு நியாயமானது அன்பாந்தவர்களே? ஆக அன்பாந்த சகோதரர்களே, கொடுக்கப்பட்ட நேரம் முடிவடைகின்றது. நான் அகீதாவை பாதிக்கின்ற அம்சங்களில் சிறுக் என்று சொல்லக்கூடிய அந்த வடிவத்துக்குள்ளே வரக்கூடிய பிரார்த்தனையையும் மஹப்பத்துர் ரசூலிலும் வரக்கூடிய அகீதாவை பாதிக்கக்கூடிய ஒரு சில அம்சங்களை தான் நான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தேன். இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றது. அந்த செய்திகளை நீங்கள் படித்து உங்களுடைய வாழ்க்கையில் அகீதாவுக்கு முரணான, தூய கொள்கைக்கு முரணான, அல்லாஹ்வை மாத்திரம் இபாதத் செய்யக்கூடிய அந்த தன்மைக்கு முரணான எந்த தன்மையும் எந்த சந்தர்ப்பத்திலும் வந்துவிடக்கூடாது. என்னிடத்துல வரக்கூடாது, மனைவிடத்துல வரக்கூடாது, பிள்ளையிடத்துல வரக்கூடாது. அப்படியான நிகழ்வுகளுக்கு நான் பொருளாதாரம் கொடுக்க கூடாது, அப்படியான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடாது, அப்படியான நிகழ்வுகளை நானும் நீங்களும் இந்த சமுதாயத்திலே ஆதரித்து பேசகாது, அவர்களை திருத்துகின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை கூறி இந்த உரையை முடித்து விடைபெறுகிறேன். வாஹிர தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.